எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கரனோட வேறு கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாடி ஜோதிட விதிப்படி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது லக்னத்தை வச்சே பலன் பார்க்குறதில்லை கிரக இணைவுகளை வச்சு தான் பலன் எடுக்கிறது அதில் வந்து இப்போ ஒரு பெண்ணாக இருந்தால் ஜீவ கிரகமாக சுக்கரனை வச்சும் ஒரு ஆணாக இருந்தால் குருவை வந்து ஜீவகிரகமாக வச்சும் பலன்கள் பார்க்கப்படுவது தான் நாடி ஜோதிடம் இப்போ நம்ம வந்து இந்த ஜீவ கிரகமான பெண்ணுக்கு ஜீவகிரகமான சுக்கரனோட நிலையை வச்சு நம்ம எப்படி நாடி ஜோதிடத்தில் பலன்களை எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிடத்தில் நவகிரகங்களில் சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வந்து ஒரு இன்பங்களை அனுபவிச்சு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரகமான கிரகம் வந்து சுக்கர பகவான் தான் சுக்ரன் இருந்தால் தான் ஒரு சு சுக்கரன் வந்து நமக்கு எதை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னா ஒரு இல்லற சுகத்தையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கரன் தான் ஒரு ஆடம்பர வாழ்க்கை ஒரு உலக சுகங்களை அனுபவிக்கிறது போகம் அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் தான் சுக்ரன் இல்லைன்னா ஒரு லைஃபே சுவாரஸ்யமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஜாதகத்தில் சுக்கரனோட நிலை வந்து பலவீனமாக இருக்கிறவங்க ஒரு மனைவி அவங்களால ஒரு சுகங்களை வந்து ஒரு பெற முடியாத நிலை வந்து இருக்கும் இப்போ நம்ம சுக்கரன் வந்து மற்ற கிரகங்களோட இணைந்தால் பலன் என்ன மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போம் ஜாதகத்தில் இணைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க சூரியன் அப்படிங்கிறவர் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப சுக்கரன் சூரியன் இணைவு வந்து தந்தை வந்து ஒரு தனவந்தர் சுக்கரன் அப்படின்னாலே செல்வ வளம் அப்படின்னு எடுத்துக்கலாம் தந்தை வந்து ஒரு தனவந்தராக இருக்கலாம் அந்த ஜாதகத்துக்கு அந்த மாதிரி தான் நம்ம பலன்களை எடுக்கணும் இப்போ சுத்து சுக்கரன் வந்து சந்திரனோடு சேர்ந்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க சந்திரன் அப்படிங்கிறது வந்து மிக ஒரு அழகான கிரகம் சுக்கரன் அப்படிங்கிறது வந்து மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ மனைவி வந்து அந்த ஜாதகருக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க நல்ல குணங்கள் பொருந்தியவங்களாக இருப்பாங்க நல்ல பொறுமையோடு இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து சுக்கரனை வச்சு நம்ம வேறு என்ன அறியலாம் அப்படின்னா இந்த கர்ப்பப்பை அது சம்பந்தமான கோளாறுகள்லாம் இந்த சுக்கரன் சந்திரன் நினைவு உள்ளவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது யூட்ரஸ் அது சம்பந்த மான பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஜாதகத்தில் இதை வந்து பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுக்ரன் செவ்வாய் சேர்ந்துருந்தா செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு முன்கோபம் சண்டை குணம் அதுக்கெல்லாம் காரகமான கிரகம் இப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா மனைவி வந்து அந்த மாதிரி கேரக்டராக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது வந்து முன்கோபம் சண்டை அதெல்லாம் உள்ள கேரக்டராக மனைவி இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இதே இது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகியே அப்படி இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்கிரன் புதன் சேர்க்கை ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க புதன் வந்து எதை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் வந்து புத்திசாலித்தனத்தையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ ஒரு ஜாதகருடைய மனைவி வந்து ரொம்ப புத்திசாலியாக நல்ல கல்வி அறிவு பெற்றவங்களா நல்ல வந்து ஒரு சாதுரியமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து என்ன எடுத்துக்கலாம் க சுக்கரன் புதன் சேர்க்கையில் வந்து புதன் வந்து ஒரு இளமையான கிரகமும் கூட மனைவி வந்து நல்ல இளமையாக இருப்பாங்க சுக்கரன் புதன் சேர்க்கை உள்ள ஆண் ஜாதகராக இருந்தால் மனைவி வந்து நல்ல இளமையோடு இருப்பாங்கன்னு ப பலன் எடுக்கலாம் சுக்கிரன் குரு சேர்க்கை ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா என்ன எடுத்துக்கலாம் குரு அப்படின்னாலே ஒரு நல்ல பண்பு ஒழுக்கம் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் உள்ளது அப்போ மனைவி வந்து ஜாதகருக்கு எப்படி இருப்பாங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல குணம் வாய்ந்த மனைவியாக இருப்பாங்க நல்ல பரம்பரையில் பிறந்திருப்பாங்க நல்ல ஒழுக்கத்தோடு இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பெரியவங்கக்கிட்ட நல்ல மரியாதை உள்ள மனைவி வந்து அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இன் ஜென்ரலாக வந்து டோட்டலாக வந்து ஒரு நல்ல குணமுள்ள மனைவி வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ சுக்கரன் சனி சேர்க்கை ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா சனி அப்படின்னா ஜீவனத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அப்படின்னா மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அந்த ஜாதகருக்கு வந்து திருமணத்துக்கு பின்னால் தான் நல்ல செல்வ வளமெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழில் எப்படி அமையும் நல்ல வந்து ஒரு ஆடம்பரமான தொழில் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் அப்படின்னாலே லக்ஸுரி சனி அப்படின்னாலே ஜீவனம் தொழில் வந்து நல்லா ஒரு ஆடம்பரமாக உள்ள தொழில் அமையும் ஜாதகத்தை வந்து பணப்புழக்கங்கள் வந்து நல்லா அதிகரிக்கும் இந்த சுக்கரன் சனி சேர்க்கை உள்ளவங்கள்ட்ட இப்போ திருமணத்துக்கு பிறகு தான் கணவனுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுக்கரன் ராகு சேர்க்கை இப்போ ராகு அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் பேராசை அந்த மாதிரி தான் சுக்கரன் ராகு சேர்க்கை வந்து ஒரு மனைவி வந்து ஒரு பேராசைப்படுபவர்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் எதுலேயுமே அவங்களுக்கு வந்து ஆசைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அவங்க பிரச்சனைகளை தான் சந்திப்பாங்க இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை உள்ளவங்க இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது ஒரு மனைவி வந்து ஒரு நோய்வாய்ப்படுதல் அல்லது ஒரு கண்டம் அந்த மாதிரி ஒரு ஆயுள் பல குறைவு அந்த மாதிரியெல்லாம் நம்ம பலன் எடுத்துக்கலாம் ஏன்னா ராகு சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் ஜாதகர் வந்து சோம்பல் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க அடுத்தது சுக்கிரன் கேது இணைவு இப்போ கேது அப்படின்னாலே ஒரு பற்றற்ற நிலை ஒரு விரக்தி ஒரு துன்பம் அதுதான் சுக்கரனோட கேது இணைந்திருக்கும் பொழுது ஒரு மன வாழ்க்கையில் கூட ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலை இருக்கும் ஒரு பற்றற்ற நிலை இருக்கும் அதனால் துன்பங்கள் இருக்கும் ரொம்ப வந்து ஒரு இல்வாழ்க்கை சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கேது வந்து ஒரு ஆன்மீக துறவர கிரகம் அதனால் இல்லற வாழ்க்கையில் வந்து ரொம்ப சுகம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னாலே நோய் அப்படின்னும் எடுத்துக்கலாம் அதனால் இப்போ சுக்கரனோட கேது இருக்கிற பட்சத்தில் மனைவிக்கு வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்படுற நிலைமை உண்டாகும் இல்லற வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலை உண்டாகும் அந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம பலன் எடுத்துக்கலாம் சுக்கிரனோட இணைந்த கிரகங்களை வச்சு நாம் இப்படி தான் பலன் எடுக்கணும் சுக்கிரனுக்கு வந்து மீன வீடு வந்து உச்ச வீடு புதனுடைய வீடு வந்து நீச வீடு பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் அப்படிங்கிற சுபகிரகம் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் ஏன்னா மன வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான கிரகம் அதுதான் அதனால் இந்த மாதிரி தான் நம்ம பலன்களை பார்க்கணும் நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனோட நிலையை பாருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ